வணக்கம் வணக்கம் வணக்கம். எனது தமிழ் கூறும் அன்பு நெஞ்சங்களே, ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, என்னுடைய சந்தாதாரர்களே மற்றும் மாணவர்களே, இந்த ஜோதிடத்தில் ஏழாம் பாவகத்தில் தீய கோள்கள் இருந்தாலே அவர்கள் வாழ்வு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளுடைய ஜோதிடர்கள் பூராமே கொண்டு போயிட்டாங்க. சிறப்பாக இருக்காதுங்கிறது உண்மை, அதில் நம்ம மறுப்புக்கே போகலை. ஆனால் எல்லா ஜாதகமுமே சிறப்பாக இருக்காதா? எனக்கு ஒரு மகனுக்கு இப்போ நான் மகன் பிறந்து அதுக்கு ஏழாம் பாவத்தில் கோள்கள் இருந்து அந்த சிறப்பு இல்லாமல் போயிருக்கும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாமல் விட்டுருவோமா? இல்லை அது உண்மையிலே என்ன சொல்லும், அது எப்படி நம்ம அதை எடுத்துக்கணும்? பார்த்த மாத்திரத்தில் இது ஏழில் இது இருக்கோ, தீய கோள் இருக்கு, இது வேணாம்னு தூக்கி போட்டால் அதுக்கு அவர் ஜோசியரா? அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கலாமா? ஜோதிடத்தில் உட்காந்துருக்கவங்களை பயமுறுத்திடலாமா? நம்ம மகனோ நம்ம மகளுக்கோ அப்படி இருந்தால் என்ன செய்வோம்? விதியை மாற்றி எழுதக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களை பற்றி நான் பேசலை, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, அவர்கள் வேறு இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுடைய அந்த பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கொஞ்சம் ஒரு சில நல்ல மாணவர்கள்ட்டெல்லாம் நிறைய வேலை வாங்கினேன். அதில் நாமக்கல்ல ஒருத்தர் இருக்கார், ஒரு தம்பி சக்தி குருன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு, அவங்க அப்பா பார்க்குறாரு அவர் பார்க்குறாருன்னு என்கிட்ட படிக்க வந்தார். எம்எஸ்சி படிக்க வரும்போது 2011 அந்த பையனுக்கு வந்து நான் என்ன டைட்டில் கொடுத்தேன்னா, சிறப்பான திருமண வாழ்க்கையும் ஏழாம் பாவகத்தில் தீய கோள்களும் சொல்லி ஒரு எடுக்க சொன்னேன். அந்த பையன் எடுத்திருக்கார், எடுத்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார் பாருங்க, போட்டோவோட எல்லா விதமான அட்ரஸோட அழகாக கோள்கள் போட்டு இருக்கிற என்ன கெட்ட பாவம் இருக்குன்னு எழுதி அதை மட்டும் ப்ரெசன்ட் பண்ண சொன்னேன். ஆய்வு செய்ய சொல்லலை, கலெக்ட் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்கள், அவர்கள் தீய கோள்கள் ஏழில் இருந்தும் நல்வாழ்க்கை வாழ்கிறார்கள், அவ்வளவுதான். ஏன் நல்வாழ்க்கை வாழ்கிறார்கள்? வெறும் தீய கோள்கள் இருந்தால் மட்டும் போதுமா? அவன் தான் தீர்மானிக்கிறானா அந்த தீய வாழ்க்கைய? ஏன் அதை நல்ல வாழ்க்கையா? கிட்டத்தட்ட கோடான கோடி மக்கள்களுக்கு தீய கோள்கள் ஏழில் இருந்தும் நல்ல வாழ்க்கை வாழ்றாங்கல்ல. இந்த இவர் எடுத்துட்டார்ல, ஒரு 50 ஜாதகம் எடுத்துட்டு வந்துட்டாரு. நான் இந்த குறிச்சிருக்கிறதெல்லாம் சூரியன் செவ்வாய்க்காக குறிச்சிருக்கேன், வேற டைட்டிலுக்காக முதல்ல இதை பற்றி ஒரு இது சொல்லிடுவோம் அப்படின்றக்காக எடுத்தேன். தீய கோள்கள் இருப்பது என்னமோ வாஸ்தவம் தான், தீய குணத்தை வெளிப்படுத்தும் என்பதும் உண்மைதான், அது மறுப்பது இருக்குல்ல. நம்ம ஜோதிடர்கள் எதுக்கு இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா நல்லா இல்லை இருந்தா அப்படின்னு தூக்கி விட்டு எறிஞ்சிடறான். அவர் குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு இருக்க வசதி வாய்ப்பு அப்படித்தான், அதை அவர் செஞ்சிருவார். பட் நம்ம ஆய்வாளர்கள் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, ஒரு அடிப்படையில் ஒரு 4 ரூலாவது நம்ம வச்சுக்கணும். அடிப்படையில் 10 ரூல் வச்சுக்கலாம், எல்லாத்துலேயும் சரியாக வருதுங்கிற அடிப்படையில் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம். முதல் ரூல் என்னென்னா, திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பில் வந்து ரெண்டு பேர் வர்றாங்க. ஒன்று அந்த ஏழாம் பாவத்தில் தீய கோள்களில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அது ஆணோ பெண்ணோ, இன்னொருத்தரும் ஒருத்தர் வர்றார். அவருக்கு அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் தீய கோள்கள் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுமில்லை, நீங்க இந்த ஜோசியர்கள்ட்ட போய் என்ன பண்றீங்கன்னா, தீயதுக்கு தீயதை சேர்க்கணும்னு சொல்றாருல, விட்டுருங்க. நீங்க உண்மையிலேயே போய் தனித்தனியா கனவு அந்த ஜாதகங்களை கொண்டு போங்க, தனியா பலன் கேளுங்களேன், தீய பலன் தான் சொல்லுவார். அவருக்குனால வேற ஒன்றும் சொல்ல தெரியாது அவர்னால. ஆனா தீயதுக்கு தீயதை இணைச்சிட்டா சரியாயிரும் சொல்றீ, அது எப்படின்னு கேளுங்களேன். அதுக்கு ஏதாவது ஒரு சார்ஜ் ஆப் காரணம் வேணா சொல்லலாமே தவிர அது இணையாது. நான் ஏற்கனவே 2-3 பதிவு போட்டிருக்கேன். உண்மையிலேயே தீய கோள்கள் இருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலோ தீய கோள்கள், ராகுவோ கேதுவோ சனியனோ செவ்வாயோ சூரியனோ எவனோ ஒரு சண்டாலே அங்கே இருக்கான் இருந்தான்னா, அந்த பக்கம் இன்னொரு ஜாதகத்துக்கு இல்லாமல் இருந்தால் இவருடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகுமா ஆகாதான், எனக்கு தான் தெரியல, நான் சொல்றத யோசிச்சு பாருங்க, அட்ஜஸ்ட் ஆகுமா ஆகாதா? நிச்சயமா அட்ஜஸ்ட் ஆகணும், அதுதான் விதி. ஒரு மைனஸும் ஒரு பிளஸும் சேர்ந்து ஒரு
பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து நல்ல ஒரு பவரை நமக்கு கொடுக்குது. கண்கூடாக பார்க்குறோம், கரண்டை பார்க்குறோம், வெளிச்சத்தை பார்க்குறோம். அங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லை, ரெண்டுமே நெகட்டிவும் இல்லை. இவ்வளோ அழகான ஒரு இருட்டான உலகத்தை ஒரு பிரைட்டான உலகமாக மாற்றிருக்கக்கூடிய தன்மையை கொடுத்தா அதுக்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது நம்ம லைஃப் கெட்டாக போயிடும். மேக்சிமம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் தயாராகலாம். தீய கோல் இருக்கிறவர் கூட அந்த நல்லவங்களை பார்த்து எதுவும் ஆயிரு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களான்னு கூட அவர் தீய குணத்தை குறைச்சி மாற்றிக்கலாம், இவங்களும் மாற்றிக்கலாம். யாராவது ஒருத்தருக்கு ஒரு நெகட்டிவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அது ஏன் மறுக்கப்படுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலை. ஆனால் நான் வச்சிருக்கிற ஜாதகங்களெல்லாம் நான் எடுக்கிறேன், ஒருத்தருக்கு தீய கோள்கள் இருக்கு, இன்னொருத்தருக்கு தீய கோள் இல்லை, அவர்களெல்லாம் நன்றாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்ல தீய கோல் இல்லாதவங்களுக்கு நடக்கிற திசா புத்தி எல்லாம் மேக்சிமம் தீய பலன்கள் வராமல் தானே இருக்கும். எட்டாம் பாவத்திலையும் கோல் இல்லை, பன்னெண்டுலேயும் கோல் இல்லை, ஆறுலேயும் கோல் இல்லை, நல்ல ஜாயமாக இருக்குது. இவருக்கு ஏழில் கோல் இருக்குது, எட்டுலேயும் கோல் இருக்குது, பன்னெண்டுலேயும் கோல் இருக்குது, இவரை கொண்டே அவரை சேர்த்து விடுறான். கிரகச்சாரன் நான் இந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே ஒரு சிலருக்கு ஃபார்ச்சுனேஷன் தானே ஆறு எட்டு பன்னெண்டு, அதனால தானே அதை சொல்கிறா விபரீத ராஜயோகம்னு சொல்கிறா. ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிற வரைக்கும் அது ராஜயோகம். தப்புக்களை நிறையா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் அதைத்தான் சொல்கிறேன் நான். ஒருவேளை அவங்க நல்ல தன்மையில் இவங்க குறைக்கலாம், இவருடைய தீய தன்மையில் அவங்க மாறி கொஞ்சம் அமைதியாக சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம். அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியலைங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திருமண பந்தத்துக்கு சொல்கிறது என்னென்னா, என்னுடைய கஸ்டமர்களுக்கே நிறைய பேருக்கு ஏழாம் பாவத்தில் தீய கோள்கள் இருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய குணத்தை விவரிச்சிருவேன். இந்த கோள் இப்படி இருக்கிறதுனால லக்னாதிபதியினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சாகணும். ஏழில் தீய கோள்கள் இருந்தாலும் லக்னாதிபதி நன்றாக அமைய பெற்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த தீய குணத்தை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் யோசிக்க திறமை வரும். அதே மாதிரி பத்தாம் பாவாதிபதி நல்லா இருக்கான்னு வைங்க, அந்த கௌரவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, புகழ் அந்தஸ்து கௌரவம், அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே இந்த தீய குணத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதை விட ஒன்பதாம் பாவம் ஒழுக்கம் சொல்கிறது. இந்த ஒன்பதாம் பாவாதிபதி எல்லாம் நல்ல ஸ்டெடியாக அமைதியாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலைக்கு இவரை கொண்டு போனானாலே இந்த தீய பாவகம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒம்பது பத்து இந்த லக்னம் இந்த மூணு பாவமுமே சப்போர்ட் பண்ணும். லக்னமெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எது நம்ம செஞ்சிடக்கூடாது, ரைட் 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 அப்படின்னு அவரை நிப்பாட்டும். ஒன்பதாம் நம்ம ஒழுக்கத்தை மீறி போயிட்டோம்னா நம்ம பேர் கெட்டு போயிடும், நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காம போயிடும், நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூட மிரட்டும். அதே மாதிரி பத்தாம் மாவம் சுய கௌரவம் அது இதெல்லாம் இருக்குது, நம்ம பாட்டுக்கு தப்பு பண்ணிட்டு போயிட்டோம்னா ஏதாவது ஆயிடும்னா அதுக்கும் ஒரு நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே இந்த ஒன்றாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தினுடைய சப்போர்ட்டுகள் நல்லா இருக்குது அப்படிங்கிற அமைப்புலையும் இந்த கோள்கள் நடத்தக்கூடிய திசா புத்திகள் திசைகள் வருது அப்படின்னு வைங்க, நமக்கு ஒரு பிரச்சனையும் வராதே. நல்ல திசை தீய கோல் இருப்பு, அவருக்கு ஒன்றும் பெரிய தீய பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இப்போ தீய கோள்கள் இருந்து தீய பாவக திசைகள் நடக்குதுன்னா கூட ஏன்னா ஓரளவு நம்ம கணிக்கலாம், யூகிக்கலாம், ஓ இதுக்கு ரொம்ப தீயதாயிருச்சா என்ன செய்யறது, நாளைக்கு எது பிரச்சனை வருமே, சரி யோசிப்போம்னு சொல்லி தள்ளி விட்டுறலாம். அது நடக்கலை. தீய கோள்கள் இருந்தாலுமே திசைகள் திசைகள் எதிர்கால திசைகள் நல்லபடியாக நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு இணைவு நல்லா இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா, அந்த ஒரு அமைப்பை பார்க்கணும். நாங்கள் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில் கூட என் ஃப்ரெண்டு ஜெயன் சார்கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த பற்றி இந்த யோசனை வந்துச்சு. திருமண வாழ்க்கை பந்தங்களில் ஏற்படக்கூடிய அமைப்புகளில் இந்த ஒன்று ஒம்பது பத்து கொஞ்சம் நிலையாக நிற்கக்கூடிய தன்மையில் கௌரவத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் பார்க்கக்கூடிய தன்மையை மனிதனுக்கு கொண்டு வந்து வருமே, ஆனால் அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், மனைவியவும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒழுங்காக அழுத்திட்டு போகிறக்குண்டான வாய்ப்பு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. உண்மையிலே அதுதான். இப்போ எனக்கு கூட ரெண்டில் கேது, எட்டில் ராகு, ரெண்டில் கோள்கள் அப்படி இப்படின்னு இருக்குது. பட் எனக்கு வந்து லக்னத்திலே ஒம்பது கூடவும் நிற்கிறான், பத்தாம் பாவாதிபதி புதன் ரெண்டில் நிற்கிறான், இந்த லக்னாதிபதியான குரு வந்து நீச்சமாகி ரெண்டுலேயே நின்றுக்கிறான். எனக்கு இந்த பத்து ஒம்பது வந்து லக்ன கேந்திரம் பெறுறது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. சூரியன் லக்னத்தில் இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்கிறோம், ஐயோ பார்ப்போம் தர்ம சிந்தனை அப்படி இப்படின்னு யோசனை பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கே இந்த யோசனைகள் வருது. இதெல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் என்னென்ன யோசனைகள் வரும். எனக்கு இந்த அஞ்சு குடியன் வந்து வேற லக்னத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டேன், அது ஒரு பெரிய தொந்தரவு எனக்கு. சுக்கரன் செவ்வாய் சூரியன் சேர்க்க அதை விடுங்க,
ஆனா இந்த ஒன்பது குடியை லக்னத்தில் இருக்கும்போது நம்மளை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளை ஒழுக்கமாக அப்படியே பிடிச்சிக்கிட்டான். அதனால இந்த ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய சப்போர்ட்டும் ஒன்றாம் பாவாதிபதியினுடைய சப்போர்ட்டும் பத்தாம் பாவாதிபதியினுடைய சப்போர்ட்டும் அவனுக்கு அதிகமாக அந்த ஜாதகத்துக்கு கிடைக்குமே. ஆனால் எப்படி கிடைக்கணும்? ஒன்று சட்பலத்தில் வலிமையாக வரலாம், இன்னொன்று வந்து பாவபல ரீதியாக அந்த அஷ்டவர்க்க பாக்கத்தில் கூடிக்கலாம், இன்னொன்று என்னென்னா இவர்கள் எல்லாம் நல்ல பாவகத்தில் போய் இணைஞ்சு இருந்து இருக்கலாம். அதே மாதிரி இவர்களுடைய தொடர்புகளும் நல்லவர்களோடு சேர்ந்து தொடர்புகளாக இருக்கும் பட்சத்தில் ஏன் இதை விதிவிலக்கு பண்ணக்கூடாதா? சரி, இவர் நல்லா வருவான்னு பார்க்க முடியாதா? இல்லாட்டி அந்த மாதிரி ஜாதகங்களை எடுத்து நாம் இந்த பாருங்க இந்த ஜாதகம் இப்படி இருக்கு, ஆனால் இவருக்கு ஒம்பது கூடியவனும் ஒன்று கூடியவன் பத்து கூடியவர்களாம் இந்த மாதிரி இருக்காங்க, இவருக்கு வரக்கூடிய திசை அமைப்புகளும் நல்லா இருக்குது என்னும் பட்சத்தில் நீங்கள் தைரியமாக இவருக்கு திருமணம் செய்யலாமுங்க சொல்லுங்களேன். ஏன் என்ன கெட்டால் போகுது? கெடுதல் எப்போ நடக்குது? நீங்கள் கெடுதலை எப்படி நம்ம ஜோதிடத்தில் தீர்மானிக்கிறோம்? நல்ல நேரம் வரும்போது ஒரு கெட்டது நடக்குதுன்னு திசையிலையா, புத்தியிலையா, அந்தரத்திலையா, சூட்சுமத்திலையா, பிராணத்திலையான்ட்டு ஓடுறோம் இல்லையா? எந்த அடிப்படையில் நல்லது ஏதாவது ஒரு பாட்டில் அது புரிஞ்ச இந்த டேட்டு முடிஞ்சுட்டா சரியாயிருன்னு சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையா? அப்படிங்கிறப்ப அந்த சிறிய தவறுகள் நடக்கிறப்ப இது பெரிய தவறு. கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அது நல்ல அனுபவப்பட்ட ஆளுகள்லாம் இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் அளவுக்கு மீறி விட்டு கொடுக்கணும், அளவே கிடையாது. அந்த அளவுக்கு மீறி விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒம்பது பத்து நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்துடும். இந்த ஒன்று ஒம்பது பத்து நல்லா இல்லாதவங்களுக்கு ஒரு அஞ்சாம் பாவத்தை எடுக்காதீங்க, அதுதான் இருக்கிறதுலே பிரச்சனையை கொண்டு வர்றது. கணவன் மனைவி வாழ்க்கைக்கே இந்த அஞ்சாம் பாவம் தான் மிகப்பெரிய பிரச்சனையை தூக்கும். பட் அது நிறைய பேர் சொல்றது கிடையாது, அங்குதான் பிரச்சனையே வருது. ஒருவனுடைய காமத்தினுடைய மொத்த சிந்தனையும் தூண்டுதலும் எல்லாமே காதலின் அடிப்படையில் அங்க தூண்டும். ஏழாம் பாவத்தை போய் அது கெடுக்க பார்க்கும். அதனுடைய வேலை அதுதான். அமைஞ்சு நல்லா மற்ற கோள்கள் அமைஞ்சால் நல்லா இருக்கும், இல்லாட்டி இருக்காது. ஆனா என்னுடைய பார்வை, என் மை வியூஸ் என்ன சொல்றேன்னா, அந்த ஒன்று ஒன்பது பத்து நல்லா இருக்கிற பட்சத்தில் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானே, ஏழில் கோள்கள் இருந்தானே, எத்தனையோ பேர் கோடான கோடி மக்களுக்கு ஏழில் கோள்கள் தீய கோள்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அதை மாற்றியே எழுத முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு விதிவிலக்கு போடுவீங்க, ஏழு கூடியன்னு ஆறு எட்டு பன்னெண்டு போகக்கூடாதுன்னு, அதுக்கப்புறமே லக்னாதிபதி போகக்கூடாதுங்க, என்னென்னமோ சொல்லுங்க, நான் உங்களை வேணாங்கள. காரகன் கெடக்கூடாது, ஒரு ரூல் பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, லக்னாதிபதி கெட்டு ஏழில் தீய கோள்கள் இருந்து ஏழாம் பாவாதிபதி கெட்டு ஏழு காரகன் சுக்கரனும் கெட்டு திசையும் கெடுமே ஆனால் அவருக்கு எதுக்கு கல்யாணம் பேசாமல் விட்டுருங்கன்னு சொல்லி இந்த பொது ரூலில் ஒரு அஞ்சு ரூலை போட்டு நம்ம கெடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஒன்றுங்க, கெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணி வேணாம்னு சொல்கிறது முடிவு பண்ணிட்டேன்னா அப்போ அவருக்கு தீர்வு என்ன? அந்த ஜாதகர் அப்படியே போயிடுறாரா? அவர் அப்படி போகலையே, அவர் வேறு திருமணத்துக்கு அவர் போய் கல்யாணம் பண்ணி நல்லா வர்றாரே, அப்போ அங்கே நடந்தது என்ன? அங்கே உண்மையிலேயே அவருக்கு நடந்தது என்ன? யார் அவரை ஒத்துக்கிட்டாங்க? யார் அவரை ஏற்றுக்கிட்டாங்க? அவங்க ஜாதகம் என்ன? அவங்களோட எப்படி வாழ்றாங்க? ஆச்சரியப்படுறனே, நிறைய பேரை பார்க்குறேனே, எட்டில் ஏழு கோள்கள் இருக்கிறவங்க, ஆறில் ஏழு கோள்கள் இருக்கவங்க, பன்னெண்டில் ஏழு கோள்கள் இருக்கிறவங்களும் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டானே வர்றாங்க. ஒரு மனைவியாக இருக்கலாம், ரெண்டு மனைவியாக இருக்கலாம், மூணு மனைவியாக இருக்கலாம், அஞ்சு மனைவியாக இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. காரணம் என்னன்னா அது அவங்கவுங்களுடைய திசா புத்தி அடிப்படையில் அது வரும் போகும், வரும் போகும், கூடும் குறையும். அதை கணிக்கிறதா நம்ம வேலை, அந்த வேலையை நம்ம செய்யலாம். ஆனால் மொத்தத்துக்கே திருமணம் வராது, திருமணம் நடக்காது, இவருக்கு கிடையாது அப்படின்னு ஏன் நம்ம ஒதுக்கணும்? இது மோசமான ஜாதகம் நம்ம தள்ளுறோம். நானும் தள்ளுறேன், நானும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை நாம் எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும்? இந்த மோசமான ஜாதகங்கள் ஒரு நல்ல கோள்களுடைய சப்போர்ட் கிடைக்குமே ஆனால் ஒன்று ஒம்பது பத்தினுடைய தொடர்புகள் கிடைக்குமானால் கௌரவத்திற்காக அவங்க தவறு செய்யக்கூடிய வாய்ப்பை குறைக்கலாம். நல்ல எண்ணங்கள், நல்ல ஒழுக்கமாக நாம் வாழணுங்கிறதுக்காகவும் அவர்களுடைய தவறு செய்யக்கூடிய வாழ்க்கையை குறைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து வழி கிடையாது, நம்ம வந்து அமைதியாக தான் இருக்கணுங்கிற அந்த அடிப்படையில் திசா புத்திகள் நல்லா ஓடும்போது குறைக்கலாம் இல்லையா? அதை சொல்றதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, திருமண வாழ்வும் ஏழாம் பாவ தீய கோள் நிலையும் இது ஒரு எம்ஃபில் சப்ஜெக்ட். இதுலேயும் இந்த ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஜாதகங்கள், இங்கே ஐம்பது ஜாதகத்தில் மூணு ஜாதகம் கிடைச்சிருக்கு சூரியன் செவ்வாய், அடுத்த டாபிக் அது. இதில் நூறு ஜாதகத்தில் ஆறு ஜாதகம் கிடைச்சி, இதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பாவத்தில் தீய கோள்களும் மகிழ்ச்சியான திருமண வாழ்வு. நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்க,
இந்த மக்களை வந்து சார் எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் இருக்குது, எல்லாருக்கும் ஃபோட்டோ இருக்குது, எல்லாருக்கும் அட்ரஸ் இருக்குது, எல்லாம் உயிரான உண்மையான ஜாதகம். யாரோ ஒருத்தர் 2010 பதினஞ்சு பன்னெண்டுலேயோ சொன்னாராம், எங்கேயோ ஒரு இடத்துல உங்கால் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு 50,000 உண்மையான ஜாதகங்களை கலெக்ஷன் பண்ணிட்டார் பார்த்தீங்களா, உங்களையெல்லாம் வேலை வச்சுன்னு சொல்லி என்னுடைய எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டு எம்ஏ ஸ்டூடெண்ட்டு அந்த எம்ஃபில் ஸ்டூடெண்ட்டுகள்லாம் வச்சு சொன்னதாக காது வழி செய்தி யாருன்னு தெரியாது. உண்மையாக தான் நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம், தேவைன்னா நானும் போய் கேட்டாலும் கொடுக்குறக்கு ஆள்கள் இருக்காங்க. என்னும் பட்சத்தில் நாம் கொஞ்சம் அதை பார்க்கலாமே, யோசிக்கலாமே. அந்த 7 பாவத்தில் தீய கோள்கள் இருந்தால் அது எவ்வாறு எக்ஸம்டட் ஆகுது, விதிவிலக்காகுது, அது விதிவிலக்காகி நிறைய இருக்குது. இதில் எல்லாம் நிறைய ரூல் எங்களால் எடுக்க முடியுது. எனும் பொழுது இந்த 1, 9, 10 நல்லா இருக்குங்கிற பட்சத்திலேயே எதிர்கால கோள்களுடைய திசா அமைப்புகள் நல்லா இருக்கணும். நீங்கள் திசா அமைப்புன்னு போயிடுறீங்க, 12 பாவத்திலிருந்து ஒரு திசை நடக்குன்னா அது 12 பாவத்தை தான் வேலை செய்தான்னு பாருங்க, கேளுங்க. நான்லாம் 12 பாவத்தில் இருக்கிற கோள்கள் 12 பாவத்தை வேலை செய்யுங்கிறதெல்லாம் செகண்ட் தேர்டு லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகள்லாம் கூட கொஞ்சம் நல்லா சொல்கிற ஸ்டூடெண்ட்டுகள்லாம் நிறையா இருக்குங்க, கண்டுபிடிங்க பாருங்க. என்ன நான் உண்மையிலே சொல்கிறேங்க, திருமணம் செய்து வைங்க, திருமணம் செய்யுங்க, பயப்படாதீங்க. நடக்கிறது எப்படி நீங்கள் நிப்பாட போகிறீங்க? எடுத்த உடனே தேடி அலைஞ்சு அவர்கிட்ட போன இவர் நடக்கல, இவர் நல்லா இல்லை, என்ன நல்லா இல்லைங்கிற ஜோசியத்தை போகாதீங்க. அவர் எதுக்கு, அவர் எப்பயுமேங்க ஜாதகத்தை எடுத்துட்டு இந்த ஜாதகம் நோட்டை கொண்டு வந்தா அந்த ஜோசியர் வேண்டாம், இந்த அண்ணன் தம்பி சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோசியத்தை போய் ஜோசியம் பார்க்காதீங்க, அது வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். 5 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு பயன் கிடையாது, ஏன்னா அவர் உங்களை ஏமாத்துறார். அவரை தவிர்ப்போம். நல்ல ஆராய்ச்சி சிந்தனை உள்ள படித்தாள்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கண்டுபிடிங்க. என்னை நான் வந்து என்னுடைய மாணவர்களாக இருந்தால் நான் யாரையும் போய் செக் பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நல்லா ஜோசின்னு சொல்கிறார், என்னுடைய கொள்கைப்படியே நிற்கிறார். நான் அவங்கள தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன், கேட்குறவங்கள இங்கே வராங்க அந்த ஊரில் இருந்தால் அங்கேயே பாருங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்ம தான் தேடணும், நம்ம தான் பார்க்கணும். அதனால் தயவு செய்து சொல்கிற கோச்சுக்கிறாருங்க, ஏவில் கோள்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் பயந்தெல்லாம் நடுங்க வேண்டியதில்லை, எல்லாருக்கும் இருக்குது, கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கு. சூரியன் 7 இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் மறந்துடாதீங்க, அது ஒரு 60 பேருக்கு இருக்கும், சனியனுக்கு இருக்கும், செவ்வாய்க்கு இருக்கும், கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில் 7 பாவத்தில் கோள்கள் தீய கோள்கள் உள்ளவங்க பாதி பேர் இருப்பாங்க. 300-350 பேருக்கு 7 பாவத்தில் தீய கோள்கள் வருவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. எனவே தயவு செய்து இதெல்லாம் வச்சு பெருசாக நீங்கள் உங்களை வந்து மண்டையை போட்டு குழப்பிக்கிறாதீங்க. 7 பாவத்தில் தீய கோள்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியான திருமண வாழ்வு இருக்குங்கிறக்கு நிறைய ஆய்வுகளை உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு நிறைய ஆய்வுகளை என் மாணவர்களை வச்சு செஞ்சிருக்கிறேன், ஒவ்வொன்றா கொண்டு வந்து தரேன். கொஞ்சம் நேரம் இல்லை, இப்பெல்லாம் நான் டெய்லி வீடியோ போடணுங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கிறேன். எல்லாரும் திட்டி என்னங்க எப்போ பார்த்தாலும் யாரையும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நான் திட்டலப்பா, நான் என்கிட்ட இருக்க நல்ல விஷயமெல்லாம் நான் பேச ஆரம்பிக்கிறேன் வாங்க. அதனால் இதில் நிறையா இருக்குது, நான் அதுக்கு விதிகள் சொல்கிறேன். இந்த மாதிரி 1, 9, 10 சப்போர்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு சிலருக்கு தீய தேசம் வந்து இந்த 1, 9, 10 நல்லா இருந்தாலும் கெட்டு போகிறக்கு வாழ்க்கை இருக்கும், பயப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைக்கு 7-8 கோள்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு மேடம் கேட்டாங்க இல்லையா, எங்களுக்கு சூரியன் செவ்வாய் 7 இருக்குது, அதனால் ஒரு மேடத்திட்ட கேட்டேன், அந்தம்மா இந்த மாதிரி அவங்களுடைய திருமண வாழ்வை பாதிக்கும், பாதிக்காதுன்னு சொல்கிறதுக்காகவே எடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்னோட்டமாக உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன், 7 திருமண தீய கோள்கள் இருந்தும் உங்களுக்கு வந்து திருமண வாழ்வில் எல்லாம் பெரிய பங்கம் வராது. வராமல் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளில் நிறைய கோள்கள் எடுத்திருக்கிறோம், இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டு நடந்திருக்கும், அக்செப்டன்ஸ் நடந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும். நமக்கு தேவை பொறுமை தாங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.